அவரும் அரை மணி நேரம் போறாரு, அசைய பண்ண மாட்டேங்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம், சீரக சம்பா ரைஸா, அது முட்டையை காணும் கிடையாது, முட்டையை காணும் கிடையாது, அண்ணா இது முட்டையை காணுமா? வணக்கம் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கீங்க. நான் தான் அவங்க அருண். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, டி நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, டி நகரில் இருக்க தஞ்சை வீராசாமி ரெஸ்டாரண்ட்டு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பர்மிஷன் கேட்டலாம் வரல. நீங்கள் டி நகரில் சுற்றிட்டு இருக்கும்போது ரேண்டமாக ஒரு ஹோட்டலை செலக்ட் பண்ணது தான் இந்த ஹோட்டலு. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், உள்ளே உருறானுங்களா இல்லை கரெக்டாக மட்டும் ஆச்சு, வெளியே தத்துறானுங்களான்னு. முடிஞ்சால் வீடியோ எடுப்போம், இல்லைனா இருக்கிறத சாப்பிட்டு திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வருவோம். ஸோ வாங்க உள்ளே போவோம். மேக்ஸிமம் உள்ளே வந்து கேமரா கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது பர்மிஷன் கேட்டு எடுக்கல, அது தெளிவாக சொல்லிடுறேன். இப்பயே ஏற்கனவே சொன்னது மாதிரி ரேண்டமாக ஹோட்டலில் வந்து வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதில் இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் இது. ஸோ உள்ளே போவோம், முடிஞ்ச அளவுக்கு சின்ன கேமரா வச்சு தான் எடுப்போம். வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருந்தால் மன்னிச்சிருங்க. உள்ளே போகலான்னு சொன்னால் உள்ளே வந்து திருட்டுத்தனமாக கேமரா உள்ளே எடுத்துன்னு போகிறோம், போய் நம்மளும் ஒரு பிளேஸை பிடிப்போம், அதுக்கப்புறம் என்னென்ன ஆர்டர் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இங்கே என்னென்ன இருக்குன்னா இங்கே காமிச்சிடுற பாருங்க. நேற்று வச்ச மீன் குழம்பு சொல்லி பெரிய போர்டு போட்டிருக்காங்க, நூல் பரோட்டா. இப்போ நிறைய இடத்துல கிடைக்குது, ஆனால் இவங்க டேஸ்ட் எப்படி இருக்கு பார்க்கணும். நாட்டுக்கோழி சாப்பாடும் நம்மளுக்கு என்ன ஆர்டர் பண்ண முடியல அந்த சைடு நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்பெஷலாக மட்டும் அங்கே போட்டிருக்காங்க. மெயினான டிஷ்ஷஸ்லாம் பெரிய ஒரு ஸ்லிப்பாக என்ன அட்டைபோர்டு கார்ட்போர்டு ஸ்லேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ நம்ம ஆர்டர் இங்கே வந்து கட்டி பேச முடியாது, கம்மியாக தான் பேசிடணும். ஆனால் ஏற்கனவே திருப்பி தன்மை தான் வெளியே தந்துக்கிறோம். ஸோ ஆர்டர் பண்ண என்னன்னு சொல்லிடுறேன், நாட்டுக்குழி நிறைய ரசம் வாங்கும், ரசம் மாதிரியே இல்லை. சரி ஓகே, ரசம்ன்றாங்க டேஸ்ட் பார்க்க அப்படின்னா அடுத்து வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி நிறைய ரசம், சத்தமாக பேச முடியாது, வாய்ஸ் கம்மியாக தான் நினச்சிருக்கேன். ஒரு பீஸ் வச்சு ரசத்தை கொடுத்துருக்கோம், டேஸ்ட் பார்ப்போம். வேறு லெவலில் தான் இருக்குது, லைட்டாக சாஃப்டாக இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே, அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா வைக்கிற கறி குழம்பு மாதிரியும் ஒரு டேஸ்ட். இப்போ சாப்பிட எங்கள் அம்மா நல்லா இருக்குது, ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் வைப்பாங்க. நாட்டுக்கோழின்னு நாட்டுக்கோழியாக நாட்டுக்கோழின்னு பார்ப்போமா? கையில் எடுக்கும்போதே பிடிச்சு இருந்தான். ஓகே, நாட்டுக்குழிமா தான் இருக்கு. நல்லி நாட்டு நல்லி அவ்வளோ பெருசா இல்லை, வேற லெவலில் இருக்கேன். எங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு எங்கேருந்து முடிக்கிட்டுனே தெரியலையே. ஸ் லெவல் இல்லை, ஆனால் செம்மையாக வந்துருக்கு, ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இருக்கு. அல்டிமேட்டாக இருக்குது, இதை வச்சு பரோட்டாவில் சாப்பிட்றோம். நூல் பரோட்டா இப்போ இது வந்து என்ன கிடையாது, மட்டன் கிரேவி. சரி, இது நாட்டுக்கோழி குழம்பு. ஆ, நூல் பரோட்டாக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு வாங்கியிருக்கோம், கிரேவி எப்படி பார்ப்போம். வேறு மேலே ஊற்றிட்டு ஒரு பீஸை எடுத்துட்டு வச்சுக்கலாம், வேற அளவு இல்லை. நல்ல ஒரு குழம்பு எதுன்னு சொல்லுவாங்க, பரோட்டானா இப்படி தான் சாப்பிடணும். பீஸ் எடுத்துக்கலாம், அல்டிமேட்டாக இருக்கு. டேஸ்ட் எப்படி இருந்தால் அந்த காரைக்குடி அந்த செட்டிநாடு ஸ்டைலில் அப்படியே இருக்குங்க. இப்போ இந்த மல்லி எடுத்துக்கலாம். ஆமாம், எங்கே இருக்கான் அதுதான் கடிச்சிட்டானே.
ஒண்ணுங்கடா. கிரேவி எடுத்து மேலே போட்டுக்கோம், மிக்ஸ் பண்ணிட்டு மல்லி பீஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு ஒரு பெரிய பீஸ் எடுத்து வச்சுது. அடியும்ங்களா ஆல் பட்டி அங்க பல் வலிக்குது, கடி கூட முடியும். இதுக்கு தான் பல் வளக்கணும். அது நீ சொல்ற பத்தியா, உங்கட்டே ஸ்பேஸ்ல உப்பு இருக்கா? உப்பா? ம், போற சாப்பாட்ல உப்பே காணுமா? இல்ல டேஸ்ட் பேஸ்ட் போடியா உப்பே? டேய் உள்ள நீருடா வச்சே மாட்டாத, அதோட டாப் காலி பண்ணு. அரண்மனை கிளி படம் பாத்தீங்களா இல்லையா? உங்களால எடுக்க முடியல, அப்ப அது உங்களுக்கானது இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம், சீரகசம் ரைஸா, முட்டையகம் கிடையாது, முட்டையகம் கிடையாது, முட்டையகானமா? இதுக்குன்னா இப்ப நான் பாத்தீங்கன்னா சேர்வா மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆயம் கொடுத்துருக்காங்க, ஸ்வீட்டு கொடுப்பாங்கண்ணா, ஸ்வீட்டை காணும். இதுக்கு சாப்பாடு, அதுக்கு சாப்பாட்டுக்கு இதுக்கு வேற அதான் ரைஸ் சொன்னா மூணேகால் சீரகசம் ரைஸா பிரியாணி எப்படினா சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கு. சாஸ் ஊற்றி சாப்பிடல? சாஸா? என்ன சாஸ் ஊற்றிங்க? யோகத்தாமே இந்த சாஸா? லைட்டாக ஊற்றிப்போம். அண்ணா குருமா மறுது? அண்ணா குருமா மறுது? ஏய் அண்ணா, சாஸ் ஊற்றி சைடிஸ் பற்றி ஏமாத்துறீங்க. ரைத்தா? அது டிஃபால்ட். அச்சா, சூப் ஊத்தி குடிங்க. கம் ஆன், நான் எங்க ஒரு வாங்குன சூப் ஊத்தி குடிப்போம். கடைசி ரசம். ஆமா, நாட்டு குடி ரசம். இந்த சூப் ஊத்தி சாப்பிடுறோம். ஆமா, ஆ அப்போ சால்ட் அதிகமா இருக்குல்ல, அது சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் வரும். அதுல உப்பா? இந்த உப்பு கொஞ்சம் என்ன இருந்தது, மேட்ச் ஆயிடுச்சு. கண்ணோட மேட்ச் ஆயிடுச்சு. அது ஃபார்ம் பண்ணிட்டேன். எலும் பீஸ் இது கொட பீஸ் வந்து பிரியாணில லெக் பீஸ் மாட்டறதால லக். டேய் வந்தது ஒரு மணி, அது மேல எவ்வளவு கூட மத்தல திட்டுன வீடியோ மூணு மையால பேசுறீங்க. பீஸ் நல்லா தான் இருக்கு. ஹலோ, நல்ல புக்கா இருக்கு. ரைஸ் அப்புறம் சொல்கிறேன் எவ்வளோன்னு. ரைஸும் கேட்கும் போது கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வருது, பட் ஒன்று பண்ணிட்டு எவ்வளோ வந்து 250 ரூபா. அதுக்கும் மேலே மட்டன் பிரியாணி 260 ரூபா. நேற்று வச்ச மீன் குழம்பு தனி தனி சோறு இல்லை, ஸ்மெல் சூப்பர். வேணும் போது பாரு, நானும் கேட்டேன்.
என்ன பண்ணுவோம் அதுக்கு ஒரு அப்பளத்தை வச்சு அது ரைஸ் அந்த மாதிரி வீட்டில் புளிப்பு வச்சு வச்சு சாப்பிட்டு பழம் பண்ணுவோம். அதாங்க நேற்று வச்ச குழம்பு வரைக்கும் தாங்குவோம். சைடு குத்துக்கலாம். என்ன சைடு ஸ்வீட்டு புரியல. ஓகே ஒரு ஸ்வீட்டு ஸ்வீட்டு கேக் மோர் கேக் ரசம் இதை சாப்பிட்டதுலாம் சந்தோஷம் மேடம். சமையல் ஆயிடும். மீன் என்ன மீன் தான் தெரியல. இந்த மீன் ஆராய்ச்சிலாம் நாங்கள் இப்போதைக்கு பண்ணுறதா இல்லை. அங்கே மாட்டோம் இதுக்கு ஒரு பெரிய அந்த மசாலா பார்த்துக்கும் போதே நான் நினச்சேன் ரைஸோட வச்சு சாப்பிடுவோம். மோரை குடிச்சிருங்க. கேசரி மற்றபடி இதுல எல்லாமே ஓகே. நான் குறைச்சா குறையாது இருக்கனால இதுல வச்சுட்டாங்க. ஓகே இருக்குதுன்னா இவ்வளவுதான் வாங்கணும். இதுக்கே பட்ஜெட் பத்த மாட்டேது. இதுல திருப்பி திரும்ப தான் வீடியோ தந்துருவேன். எவனும் அடிக்காது இருக்கா சின்ன கேமரானால எவனும் கண்டிச்சேன். அதனால இன்னைக்கு இந்த இந்த வீடியோ எடுக்கிறது காரணமே ஒரு மெயினான பிரியாணி கிடைக்கு போதான் தான் அங்கே நிற்கிது. இப்போ கியூவு கிட்டத்தட்ட 200 பேர் நிற்கிறானுங்க. எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. சரி அவ்வளோ தூரம் போய் ஏமாந்து பண்ணும்போது கூட கூட பசி வர எடுத்துக்கிச்சு. பசி எடுத்துட்டா எடுத்துக்கிச்சு. போகிற வேலை ஹோட்டல் இருந்தது உள்ளே போனாச்சு. வீடு எடுக்கலான்னு கேட்டால் டே கல் தாமல் சோறு தான் சோறு ஒடிக்க அவ்வளோ போனான்றாங்க. நானும் திருவிதமாக வீடியோ எடுத்தாச்சு. சரி எடுத்து முடிச்சாச்சு. வெளியே வாங்க மற்றதெல்லாம் பேசுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எல்லாமே சாப்பிட்டாச்சு. எப்படி திருப்பி தினமாக வீடியோ எடுத்தாச்சு எப்படியோ யாரும் எதுவும் கேட்கல. பட் இருந்தாலும் டேஸ்ட் வைஸில் எல்லாமே சூப்பராக இருந்தது. நாட்டுக்கோழி சூப்புன்றாங்க. அதுதான் கொஞ்சம் சால்ட்டியாக அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அதுதான் கொஞ்சம் சால்ட்டியாக அந்த மாதிரி ஃபீலிங்காக இருந்தது. பட் ஆனால் எனக்கு அது அப்படி தான் இருக்குமோன்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து நூல் பரோட்டா சூப்பராக இருந்தது. அதுக்கு வந்து மட்டன் நெல்லி வேறு வாங்கியிருந்தோம். வேறு லெவலில் இருந்ததுன்னு சொல்லலாம். மட்டன் நெல்லி கடிக்க தான் முடியல. பல்லு ஏற்கனவே பாதி வீங்கி போயிடுச்சு. அதனால் அதை நம்ம கடிக்க முடியல. ஸோ இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது.
அங்கே ஆர்டர் பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். நான் ப்ரைஸோட டோட்டல் அமௌண்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன், நம்ம என்னென்ன சாப்பிட்டோமோ அதோட அமௌண்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வில்லேஜ் ஃபுட்டை, நம்ம வில்லேஜ் ஃபுட்டான யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட சேர்த்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இதோட தரமான வீடியோவாக வரும். உங்கள்கிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்ணுறது நான் உங்கள் அருண் அண்ட் கேமராமேன் சரவணன். ஸோ பாய்.